This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கவுக்கு சங்கர் வழக்கில் ஆவணங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சவுக்கு சங்கர் எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் என உத்தரவாத மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என பட்டியலிட்டு தெரிவிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சவுக்கு சங்கர் வழக்கில் ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார், எப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டார் என்று பட்டியலிட்டு தெரிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவு தொடர்பான அசல் ஆவணங்களை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் சவுக்கு சங்கர் எப்படி நடந்து கொள்வார், எப்படி நடந்து கொள்ள மாட்டார் என பட்டியலிட்டு தெரிவிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. காவல்துறை பெண் அதிகாரிகளை இழிவாக பேசியதாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சவுக்கு சங்கர் வழக்கில் ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் அவர் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார், என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என பட்டியலிட்டு தெரிவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபையா இணைந்திருக்கிறார். சுபையா, சவுக்கு சங்கர் வழக்கில் சில ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. என்னென்ன ஆவணங்கள், விவரம் என்ன? இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த காலை நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன், பி பி பாலாஜி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சவுக்கு சங்கரை குன்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைத்த அசல் ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தனர். இதனை அடுத்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர்கள் சவுக்கு சங்கரை குன்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைத்து தொடர்பான அரசு அசல் ஆவணங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். அதனை அடுத்து இந்த வழக்கை நாளை தள்ளிவிப்பதாக நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அது மட்டுமல்லாமல் சவுக்கு சங்கருடைய தாயார் கமலா மேலும் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதாவது அந்த மனு வந்து தனது மகனை வந்து சிறையில் அடைத்து சித்திரவதைப்படுத்துவதாகவும் இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரிக்க வேண்டும் என கூறி ஒரு மேலும் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று நீதிபதி அதையும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டனர். அப்போது அரசு தரப்பில் இது தொடர்பாக உரிய விளக்கமளிக்குமாறு தெரிவித்தார்கள். ஆனால் இந்த அவசர மூலமாக எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று அரசு தரப்பில் வினா எழுப்பப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் இந்த வழக்கை நாளை விசாரிப்பதாக கூறிய நீதிபதிகள் சவுக்கு சங்கர் கோவை சிறையில் தாக்கப்பட்டது குறித்த விரிவான அறிக்கையும் தேவையான தெரிவித்த நீதிபதிகள் அது மட்டுமல்லாமல் சில கருத்துக்களையும் அந்த விசாரணை போது தெரிவித்தார்கள். அதாவது சவுக்கு சங்கர் எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் எனவும் எது என்னவெல்லாம் செய்ய மாட்டார் என்ற உத்தரவாதமும் அளித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், ஏனென்றால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பற்றி ஒருமையில் அவர் அழைத்துள்ளார், இது ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். எனவே இது சம்பந்தமாக இன்று மாலையே சவுக்கு சங்கரை நேரில் சந்தித்து பேசி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என சவுக்கு சங்கர் தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதே போன்று அதிகாரிகள் தரப்புக்கும் இது தொடர்பான போதுமான அறிவுறுத்தல் வழங்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை நாளை தள்ளி வைத்துள்ளனர். சக்தி, சவுக்கு சங்கர் வழக்கில் சில முக்கிய ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறும் அது தொடர்பாக மேலும் உத்தரவாத மனு தாக்கல் செய்யுமாறும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.